ப்ரைஸ்லாம் இருக்கிற சென்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்குறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அதனால் இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக கற்றுவங்களோட பேசுவேன் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவச திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் இந்த வசனம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம் ஆண்டோடைய வசனத்தை நம்ம கேட்குற மட்டும் கிடையாது அதன்படி செய்கிறவரெலாம் நம்ம நீங்களும் உங்களை ஏமாத்திட்டு வஞ்சிச்சுட்டு இருக்காதிங்க அந்த வசனத்துடைய ஆர்வமே அப்படிதான் வந்து இருக்கு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு இன்னைக்கு இந்த இந்த ட்ராப்ல தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அவங்களே வஞ்சித்து கொண்டு வந்து இருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பால் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இருக்கலாம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வ வ வளர்ந்துட்டேன்னு கணக்கு கிறிஸ்தவங்களாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ எல்லாருமே இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம் ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருந்து நம்ம வந்து இதை ஆரம்பிக்கலாம் பார்த்தோம் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் எல்கேஜி ப்ரீகேஜி உள்ளே போவோம் உள்ளே போகும்போதே நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரியான பாடங்களை தான் நமக்கு வந்து சொல்லித் தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் தான் அங்கே வைப்பாங்க எல்கேஜி படிக்கிற பிள்ளை போய் டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளதை எக்ஸாமை கொடுத்து அதில் பாஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க எல்கேஜியில் என்ன ஏபிசிடி என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த ஏபிசிடியை வச்சு தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய சத்தியத்திலையும் இப்போ நீங்கள் புதுசாக ரசிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு என்ன புரியுதோ இந்த சத்தியத்தில் வந்து நீங்க வந்து கேட்கல அவர்களா மாத்திரமில்ல அந்த சத்தியத்தை நடக்கிறவர்களா இருக்கணும் இப்போ இன்னும் வளர்ந்துட்டு வர கிறிஸ்தவங்களா இருக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் இந்த அஞ்சு வருஷமும் நீங்க என்ன சத்தியத்தை கேட்டிருக்கீங்களோ அதன்படி தான் உங்களுக்கு நியாய திறப்பு இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அடுத்து பத்து வருஷம் இருபது வருஷம் கிறிஸ்தவர்கள் வளர 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 இந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சத்தியத்துல நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் எக்ஸாம் வந்து இருக்கும் ஆண்டர் அவங்க சொல்லிக் கொடுத்த பாடத்துலருந்தான் டெஸ்ட் தான் ஸோ நீங்க என்ன சத்தியத்தை கேட்கறீங்களோ அதுல தான் நமக்கு வந்து ஞாயிற்று தாய் எங்க அப்பா கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுல வந்து அது அவங்களுடைய சொந்த ஸ்கூல்ல படிச்சனா அவங்க ரொம்ப வந்து ஸ்கூல் போக மாட்டாங்களா இது பண்ணுவாங்களா கடைசியில வந்து இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பையன் அப்பா தானே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க பாஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னே பாஸ் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொந்த எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களாம் அவங்களும் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க போல ஏன்னா சொந்த இதனால அவங்களே பாஸ் பண்ணி விட்டான் அப்புறம் வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏபிசிடி கூட அவங்களுக்கு வந்து தெரியல எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்போ பார்த்தா அவங்க அவங்க ஸ்கூல்ல அந்த ஒரு சார் வந்து உனக்கு என்னப்பா ஏபிசிடி கூட எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு கூட அப்பா பேசல அதை கூட பாருங்க இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே தெரியலையா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஏபிசிடி இதெல்லாம் வந்து எல்கேஜில படிக்க வேண்டியதான ஒரு பாடம் அதுலேயே நம்ம தேடி இருக்கணும் அவ்வளவு தூரம் வளர்ந்துமே இத்தனை வருஷம் வளர்ந்துமே உனக்கு ஏபிசிடி கூட தெரிலன்ட்டு நீ இந்த ஸ்கூலுக்கே வேணாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா அதே ஸ்கூல்ல தான் எங்க பெரியப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அப்புறம் அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் திருப்பி வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டர் வந்து ஒரு ஞானம் கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து அவங்க நல்லா படிச்சிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்தந்த லெவலுக்கு போகும்போது அந்தந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு அந்தந்த சத்தியத்தை நம்ம பாஸ் ஆகிருக்கணும் அதனாலதான் சத்தியத்தை இந்த இடத்துல நம்மளே நம்மளை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அது அடைக்கிறவர்களாக இருக்கணும் இதே ஒரு எல்கேஜி படிக்கிற பையனை கூப்பிட்டு ஏபிசிடி சொல்லுப்பா அப்படின்னா அவன் சொல்லாட்டினா கூட அதை பெருசா வந்து யார் திட்டு திட்டுவாங்க அவ்வளாதான் பெருசா பெரிய லெவலில் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு எயித்து படிக்கிற பையனுக்கோ ஒரு டென்த்து படிக்கிற பையனுக்கோ ஏபிசிடியே தெரியல அப்படின்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அந்த ஸ்கூல்லேயே அவனை வச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் எப்படியா வெளியே போயிருப்பா நீ படிக்கிறக்கே லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பிடுவோம் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த புரிஞ்சுக்க வைக்க வேண்டியதான நம்ம கிறிஸ்தவ ஈற்றுக்குள்ளதான மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதான ஒரு விஷயமே அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் வந்து நீங்கள் இந்த பாவங்கள்லாம் செஞ்சார் அப்படின்னா வருத்தப்படுவார் ஆவியானர் வந்து உங்களை விட்டு போயிடுவார் ஆவியானவர் துக்கப்படுவார் இல்லை ஆண்டவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நாளைக்கு நியாயாதிபதியாக ஆண்டர் வரப்போறார் நியாய திருப்பி இருக்க சொன்னால் அநேகர் சொல்கிற பதில் ஏசாப்பா அன்புள்ளவர் அவர் மன்னிக்காருனா இந்த உலகத்தில் யார் வாழ முடியும் எல்லாம் கரெக்டு தான் எல்லாம் ஓகே தான் நீங்கள் கிறிஸ்துக்குள் நீங்கள் புதுசாக வர்றப்ப அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் யாருமே வந்து ஏன்னா அவங்களுக்கு அப்போ வரைக்கும் சத்தியம் தெரியாது அவங்களுக்கு ஆண்டவர் நான் என்னன்னு தெரியாது ரச்சிப்பேன்னா என்ன தெரியாது ஏசுனா என்னன்னு என்னென்னு தெரியாது எதுவுமே தெரில ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் வந்து மன்னிப்பு முதல் முறை ஆண்டவர் கிரேஸ் கொடுக்குறாரு நிறைய முறை கூட ஆண்டவர் கிரேஸ் கொடுக்கலாம் ஆனால் அப்போ ஆண்டவர் அப்பையும் அனுப்புகிறப்ப சொல்லி தான் அனுப்புறாரு நீ இப்போது இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அனுப்பல சோ ஏசப்பாக்குள்ள நீங்க முத வர்றப்ப ஆண்டோருடைய அன்பு அது மணிக்கப்படும் எவ்வளோ நாள் வந்து ஆண்டவர் மன்னிக்கப்படும் நிறைய முறை கூட ஆண்டவர் திருப்பி திருப்பி உங்களை பாவத்துல இருந்து தூக்கி 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 விடலாம் ஆனா வந்து பத்து வருஷம் ஆகியும் பதினஞ்சு வருஷம் ஆகியும் ஒரு சாதாரண சத்தியத்துக்கு கூட நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டோர் வந்து நமக்கு அந்த ஒரு பொறாமை சாதாரண ஒரு பெருமை ஆண்டவர் சமூக இருக்கதான அந்த அந்த தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான அந்த அந்த சு மாற்றத்தை கூட ஆண்டவர் சத்தியத்தை அறிஞ்சு வெளிப்படுத்தி நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இது வந்து நியாய திருப்புனால கண்டிப்பாக நமக்கு வந்து வரும் ஒவ்வொருத்தவங்க அந்த ஸ்டேஜுக்கு அவங்க அறிஞ்ச சத்தியத்தை கேட்டுற மாதிரிதான் திருப்பு இதுலேயும் நீங்கள் ரொம்ப இது பண்ணால் எங் நாங்கள் இப்போ ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் தான் அதிகமாக திருப்பு ஏன்னா ஞாயிற் திருப்பு வந்து தேவ ஆ யத்தில் தான் துவங்குதுன்னு ஆண்டர் சொல்லியிருக்கார் ஸோ தேவனுடைய வீட்டில் தான் தோங்குது இப்போ முதல் நியாயத்திற்பு வந்து யாருக்கு அப்படின்னா ஊழியர்களுக்கு தான் ஏன் அப்படின்னா பிரசங்கம் பண்றவங்க மட்டும் இல்ல அதடி நடக்கிறவங்கலாம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆண்டர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணுறப்ப ஆண்டர் எங்களுக்கும் பலமுறை புத்தகம் செய்வார் வந்து ஈஸியா வந்து இப்படி சொல்ல முடியாது அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றப்பையே அந்த மெசேஜ் சொல்றப்ப எங்களையும் பலமுறை வந்து ஆண்டர் குத்தி தான் அந்த வார்த்தையை கொடுப்பார் அதனால தேவ ஊழியர்களுக்கு மாதிரி ஒரு நியாயத்திற்பு ஒவ்வொரு ரசிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த எப்படி ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் காலேஜ்னா காலேஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் தான் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆரம்பத்தில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ உங்களுக்கு வைக்கிற எக்ஸாமோ உங்களுக்கு வைக்கிற இது அது வேற மாதிரி இருக்கும் இதே ஒரு பத்து வருஷம் கழித்த விசுவாசிக்கு வேறு மாதிரி இருக்கும் இருபது வருஷம் கழித்த விசுவாசிட்டு ஆண்டை வேற மாதிரி எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நியாயத்திருப்பும் அதே ரேஞ்சில் தான் அதே ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ வேற ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே சின்ன நாங்க இருந்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா வந்து நாங்களாம் ஏதோ ஒரு உதவி செஞ்சோம் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல வந்து நான் வந்து நானே போய் வந்து துணி எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் துணி எடுத்து காய போடுறதுக்கு காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்து மடிக்க இன்னைக்கு எங்க அம்மா இன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த ஒரு வேலையை வாங்கினா ஒரு பத்து டைம் நான் சொல்லணும் அப்படி செய்வாங்க அன்னைக்கு நான் செஞ்சதை அவங்க வந்து நான் செய்யறேனோ செய்யலையோ செஞ்சா சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க செய்யலனாலும் என்கிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த வேலையை நான் கண்டிப்பா அதை செய்யணும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு இப்ப குழந்தையா இருக்கிறப்ப வேற எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம குழந்தைகிட்ட பெருசா வேலை எதிர்பார்க்க முடியாது அது கொஞ்சம் வளரப்ப சின்ன சின்ன வேலை செய்தா சந்தோஷம் நினைப்போம் ஆனா வாலிபாய்ஸ் வர்றப்ப என்ப செய்யணும் அப்படின்னு நம்ம ரொம்ப என் பிள்ளை சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அந்த எதிர்பார்ப்பு பாருங்களேன் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு திருமணம் இப்ப ஒரு வாலிப பெண்ணுக்கு இருக்கிறதுக்கும் திருமணமான பெண்ணுக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் மாறும் இப்போ வாலிப பெண்ணா இருந்த மாதிரியே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பனாலும் போவேன் எப்பனாலும் எந்திரிப்பேன் எப்பனால தூங்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது நான் நினைச்சா சமைப்பேன் நினைச்சா தூங்குவேன் அப்படி சொல்ல முடியாது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுக்கடுத்து ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அது அது அதுக்கு மேல ஒரு எதிர்பார்ப்பு நான் இப்ப திருமணம் ஆறக்கு முன்னாடி நான் சாதாரணமா இருந்தப்ப என்னையும் வந்து எல்லாரும் வந்து இது பண்ணும் எனையும் எல்லாரும் பேம்பரிங் பண்ணணும்னு நினச்ச மாதிரி இப்போ வந்து எல்லாம் என்னையும் பேம்பரிங் பண்ணணும்னு நினைக்க முடியாது என் பிள்ளையே வந்து சின்ன பிள்ளையாக வந்து ஒரு குழந்தை இருக்கப்போ நான் வந்து என்னையும் எல்லோரும் கவனிக்கணும்னு நினைக்க முடியாது ஸோ என் மேலே இப்போ உள்ள எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் உனக்கே ஒரு குழந்தை வந்துருச்சு நீ என்ன இன்னும் வந்து ஒரு இது இல்லாமல் சீரியஸ் இல்லாமல் இருக்குன்னு தான் என்னை எல்லா அதே மாதிரி தான் நம்ம ஆண்டோருக்குள்ளே வரப்போ குழந்தையாக வர்றோம் குழந்தையாறப்ப நம்மகிட்ட இருந்து ஆண்டர் எதிர்பார்க்கறது வேற வளர 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 ஆண்டர் இருந்து எதிர்பார்க்கறது அறிய அறிய நம்ம ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்ப்பே வேற ஸோ நம்ம குழந்தையா இருந்தப்ப நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இயசு பார்க்க கூட புதுசா வளரப்ப நீங்க திரும்ப திரும்ப விழுந்து வளர்ந்துருக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அரிய அரிய அறிய நம்ம முதிர்ச்சி ஆகணும் அதை பார்த்தா பவுல் நீங்க பவுல் நிருபங்களை நீங்க கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் கலாத்தியர் பிலிப்பேர் எப்படி செய்ய கொடை செய்ய ரெண்டு தசை ஆண்டவர் வந்து அவர் வந்து ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எழுதி படத்தில் வரப்ப நாங்கள் உங்களுக்கு பால் கொடுத்தோம் பால் நீங்கள் உண்றீங்க அடுத்து போக போக சாப்பாடு திடமான சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் அதுக்கேற்ற வளர்ச்சி நீங்கள் வளர்ச்சியை காமிக்கணும் உங்களுடைய க்ரோத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் அதனால தான் இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து நம்ம வந்து எதையும் மெஷர் பண்ண முடியாது ஒரு மனுஷங்களை பார்த்து இன்னைக்கு சாதாரண ஏஜ் வந்து உங்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுன்னு சொல்லலாம் ஆனால் ஆவிக்குரிய வயசு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்ன சின்ன பிள்ளையா இருக்காங்க அவங்க வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவிக்குரிய ஏஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் சோ நம்ம ஆவிக்குரிய ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்மளுடைய சீசன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இதெல்லாமே நம்ம ஆண்டோருக்குள்ள நம்ம வளர வளர தான் வந்து இருக்கு அதனால இந்த சத்தியா எல்லாரும் மனசுல இப்படி ஒரு தவறான ஒரு இது இருக்கு கண்டிப்பாக சொல்றோம் இன்னைக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு இருக்க உலகத்தில் ஒரு கிருபையின் காலத்தில் இன்னைக்கு நம்ம மக்களை எந்த அளவுக்கு ரசிக்க முடியுமோ கடைசி நிமிஷம் வரைக்கும் முடிவு புரியம் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுமான் தான் சொல்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் வந்து ஆண்டருக்குள்ளே நிலைத்திருக்கணும் தான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம ரட்சகரா தான் இருந்திருக்காரு கிருபீன் காலத்தில் தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் அதே ஏசு கிறிஸ்து நமக்கு வந்து நீதிபதியாக ஜட்ஜாக நம்ம மட்டும் இருப்பார் அன்னைக்கு வந்து நம்ம ஆழ்டர்கிட்ட வந்து தப்பிக்கவே இடையே ஏன்னா அன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற மரங்கள் சேர்கள் கதவுகள் எல்லாமே நமக்கு வந்து சாட்சி சொல்லுவோம் அன்னைக்கு வந்து என் நாமத்தினால நீங்கள் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் அண்டரே உங்களுடைய நாமத்தினால தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நான் அவ்வளோ சாதித்தேன் அப்படின்னு சொல்றவங்களை கூட ஆண்டவர் தான் நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ நான் என்னைக்குமே நீங்க நினைச்சுக்கோங்க சத்தியத்தை அறிஞ்சும் ஒரு விஷயத்தை சத்தியத்தின் படி கீழ்ப்படியாம ஒரு பாவத்தையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நம்ம திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நியாய திருப்பு நாள் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் இன்றைக்கு கூட கண்டுக்காம காணாம கூட நம்ம வாட்டுக்கு நம்ம ஒப்பைத்துக்கலாம் ஏசு நல்லவர் தான் ஏசு என்னை அனுச்சிடுவா தான் அப்படின்னு நெருந்துக்கலாம் ஜட்மெண்ட் டேல நம்ம அறிந்தால் நான் சத்தியத்தை நம்ம கீழ்ப்படியாமல் அப்படியே காலம் தாழ்த்திட்டே போனோம்னா அன்னைக்கு ஜட்மெண்ட்டெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அன்னைக்கு இருக்க நாய் திருப்பு நாள் நமக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம இதை வந்து இறுதி ஆழத்துக்குள்ளே நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே மறக்காது ஸோ அதனால் வந்து இது பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூலில் பிரிக்கிற மாதிரி இவங்க பே கேஜி ஸ்டூடெண்ட் இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட் இப்படி வந்து தனித்தனியாக பிரித்து வந்து இது பண்ண முடியாது சபைன்னு போகிறப்ப எல்லாருமே இருப்பாங்க ஒவ்வொரு சின்ன ஆடுகள் இருக்கும் கொஞ்சம் முதிர்ச்சியான ஆடுகள் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்போ பிரசங்கன்ற பொதுவான பிரசங்களாக தான் வரும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச சத்தியத்தை நீங்கள் நடக்க வந்து நம்ம வந்து பழகிக்கணும் இப்போ இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ அஞ்சு பாயிண்ட் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் உங்களுக்கு புரியுது மூணு பாயிண்ட் புரியலை அப்படின்னா சரி இப்போதைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஞானம் அவ்வளோதான் இருக்கு அந்த ரெண்டு பாயிண்டில் நீங்கள் எப்படி எல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத பிரயாசப்படுங்க அதில் தான் ஆண்டர் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வைப்பார் இந்த நீ கேட்ட அந்த ரெண்டு பாயிண்டில் நீ எந்த அளவுக்கு நடந்த அந்த ரெண்டு பாயிண்ட்டை நீ செய்யற முயற்சி பண்ணியா அதில் தான் என்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன

போகணும்னு ஆண்டர் வந்து விரும்பிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் நான் வந்து கேஜிலே எந்த ஒரு பேரண்ட்டுமே என் பிள்ளை வந்து கேஜிலேயே உட்காந்துடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம் அடுத்தடுத்த வயசு வந்து வளரணும் எந்த ஒரு குழந்தைனாலும் வளரணும்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே ஆசைப்படுவாங்க அந்த வளர்ந்த மட்டும் இல்லை அந்த வளர கேட்ட முதிர்ச்சியும் வரணும் என் பிள்ளை என் பிள்ளைகிட்ட மேலே நான் இந்த எதிர்பார்ப்பு வைக்கிறேன் அந்த எதிர்பார்ப்பை என் பிள்ளை சந்திக்கணும் அப்படின்னு வந்து எல்லா பேரண்ட்டுமே ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய அப்பா வந்து ஆசைப்பட்றாரு நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவர்களாக நம்ம வளரணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் நியாயத்திருப்பினாலையும் நம்ம நியாயம் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம நியாயம் தீர்க்கப்படும் ஒவ்வொருத்தவங்க லெவல் ஒவ்வொருத்தவங்க லெவல் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு நம்ம நடக்கும்போது கத்தர் பெரிய காரணங்களில் செய்வார் ஏன்னா இந்த இடத்துல மனுஷன் எதை விதிக்கிறானோ அதே அறுப்பான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதை பண்றோமோ அதை தான் ஆண்டர் வந்து பரவாயில் ராஜ்யத்துலேயே நமக்கு வந்து நியாய தீர்ப்பு நாளையும் நமக்கு வந்து இது பண்ணுவார் இதை வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்ல இதுதான் உண்மையான ஒரு சத்தியமே இந்த சத்தியத்தை நம்ம இன்னைக்கு அறியாம இருந்து ஏசு நலவர் ஏசு வளவர் கண்டிப்பா ஏசு நலவர் ஏசு வளவர் ஏசு நம்ம விடுவிப்பவர் தான் இன்னைக்கு நம்ம கிருவியின் காலம் இறக்கத்தின் காலத்துல தான் இருக்கும் அந்த சத்தியத்தில் கேட்கிற வசனத்தில் நம்ம கரெக்டாக நடக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளும் நியாய தீர்ப்பு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் இப்போ வந்து நான் என்ன வேணா செஞ்சேன் இப்போ ரெண்டு முறை எங்க அப்பா அம்மா வந்து திட்டுறாங்க இது பண்றாங்க அதுக்காக நான் துணிகரமா நான் போய் வந்து செய்யக்கூடாது அதுதான் அதுல ரொம்ப ஒரு விஷயம் அறியாமையினால செய்யற பாவம்ன்றது வேற துணிகரமான பாவம் வேற அறியாமைன்னா எனக்கு இது பாவனே செய்ய தெரியல நான் அதனால போய் செஞ்சிட்டேன்றது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா வந்து கூப்பிட்டு வாணி குடுக்குறாங்க இல்லப்பா நீ செய்யறது எனக்கு கோவமா இருக்கு நீ செய்யறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே ரெண்டா டைம் நான் போய் அதே பாவம் செய்றேன் ஓகே மூணா டைமும் ஓகே நாலா டைம் ஓகே இதுக்கு மேல போக 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 அது பேர் துணி மன்னிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு 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 வேதான என்ன பண்ணாலும் என்ன நமக்கு பாசம் இருக்குப்பா அப்பாக்கு நம்ம புடிச்ச பிள்ளை அப்பாவுக்கு நம்ம மூத்த பிள்ளை அப்பாவுக்கு நான் ரொம்ப வந்து செல்ல பிள்ளை நம்ம என்ன பண்ணாலும் அவர் வந்து நம்மளை காப்பாத்தி இருவார் அப்படின்னு சொன்னா அது பேர் வந்து அப்படின்றது அந்த பயங்கரமான பாவத்துக்கு என்னை விலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்கள நம்ம வந்து அநேகர் வந்து பண்றது அதான் அன்னைக்கு நீங்க ரசிக்கப்படுறதுனால பண்ணது அது அறியாமையின் பாவம் அதை நீங்க அறியாமல் பண்ண பாவம் அதனால ஆண்டவங்களுக்கு நிறைய கிரேஸ் ஆனா ரட்சிக்கப்பட்டு எனக்கு இத்தனை வருஷம் ஆயும் நான் இதே நான் பண்ணுவேன் ஆனா ஏசப்பா நல்லவர் தான் என் பார்த்த மன்னிச்சுட்டே இருப்பாருன்னா நம்ம நம்மளே வஞ்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தான் அந்த வசனம் இருக்குது நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்கள் இருக்கு ஸோ அந்த துணிகரமான பாவத்தில் நீங்கள் ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் இன்னைக்கு ஆண்டோட்டை சொல்லுங்கள் ஐசப்பா நான் இவ்வளோ நாள் துணிகரமாக பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அறியாமல் நான் செய்த பாவத்தையும் நான் துணிகரமாக செய்த பாவத்தையும் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கும்போது கத்தர் பெரிய காரணம் உங்கள் வாழ்க்கையை செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது மட்டும்தான் பரலோகராஜ்யத்துலையும் சரி ஆண்டருடைய நாள்லேயும் சரி நம்ம பெரிய பெரிய ஆசிர்வாதம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த சத்தியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருடைய கிறிஸ்துவை இயேசுவை அறிந்திருக்கிறதான எல்லாருடைய காதுகள்லையும் வந்து துணிக்க வேண்டியதான ஒரு சத்தியமே இதுதான் கண்டிப்பாக அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த சத்தியம் வந்து இருக்கும் அனைவருடைய கண்கள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்தவே ஒரு வீடியோவில் உங்களை சந்தி